பார்ட் 5 யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். யூனியன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகம், நிர்வாகம் அப்போ மத்திய நிர்வாகம்னு அர்த்தம் தமிழில். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யார் கண்ட்ரோலில் இருக்குது, அதில் டாப் லெவலில் யார் இருக்காங்கன்னா பிரசிடென்ட். யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் டாப் லெவலில் யார் இருக்காங்கன்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட் அப்படின்னா ஜனாதிபதி, ஜனாதிபதி அப்படின்னா குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் அப்படின்னா ஜனாதிபதி, ஜனாதிபதி அப்படின்னா பிரசிடெண்ட். அவர் தான் நம்ம நாட்டோட டாப் லெவல் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு வர்ணிப்பாங்க. கையெழுத்து நம்ம போடுறோம், ஸ்டாம்பை தூக்கி குத்திக்கிறோம். அதுமாரி முடிவு பண்ணுறது பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டுங்கிற ஸ்டாம்பை தூக்கி குத்திப்பார். அதனால் ஜஸ்ட் ரப்பர் ஸ்டாம்ப். அவங்க ரப்பர் ஸ்டாம்ப் வாயை திறந்து நான் இந்த பேப்பரில் குத்த மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? அது ஒரு உயிரில்லா பொருள், ரப்பர் ஸ்டாம்பு அப்படி தானே? அது வாயை திறந்து நான் இந்த ஃபைலில் கைத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ரப்பர் ஸ்டாம்பு இந்த பேப்பரில் என் சீலை குத்தாதீங்கன்னு சொல்ல முடியுமா? பிரைம் மினிஸ்டர் நினச்சா அந்த ஸ்டாம்பை கையில் எடுக்கலாம், குத்தலாம், திருப்பி வச்சிடலாம், புரியுது இல்லையா? அப்போ அந்த டோட்டல் ரப்பர் ஸ்டாம்பு யார் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு அர்த்தம், பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் எப்பொழுதுமே ஒரு பிரசிடெண்ட் அவரோட ஓன் டிஸ்கிரிஷனுக்கு சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் செயல்பட முடியும். பெரும்பாலும் அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறத கேட்டு தான் செயல்பட முடியும். பிரசிடெண்ட் கேன் ஆக்ட் ஒன்லி ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரசிடெண்ட் கெனாட் ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரசிடெண்ட் கேன் ஆக்ட் ஆன் ஹிஸ் ஓன் டிஸ்கிரிஷன் ஒன்லி ஆன் ஃபியூ கண்டிஷன்ஸ். சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே பிரசிடெண்ட் வந்து டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் கவர்னருக்கு பொருந்தும். பிரசிடென்ட வார்த்தையை தூக்கிட்டு கவர்னர் போட்டிங்கன்னா எல்லாமே பொருந்தும். அதனால் கவர்னர் டாபிக் நடத்தும்போது பிரசிடென்ட்ல எல்லாம் சொல்லிட்டேன்னு ஒரே வார்த்தையில் கவர்னர் டாப்பிக்கை முடிச்சிடுவேன், அப்போ ஃபீல் பண்ணாது, புரியுது இல்லையா? இது எல்லாமே யாருக்கும் பொருந்தோம். அங்கே அவர் இருக்கார், இங்கே அவர் இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம். மித்தபடி இது எல்லாமே கவர்னரும் கவுன்சிலர் மினிஸ்டர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும், பிரசிடென்ட்டும் கவுன்சிலர் மினிஸ்டர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும். ரெண்டு பேரும் சொந்தமாக நடக்க முடியாது, எக்ஸப்ட் சில சந்தர்ப்பங்கள். இப்போ கர்நாடகாவில் பார்த்த மாதிரி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, இல்லாட்டி அவங்களோட டிஸ்கிரிஷனரி பவர் சமயோஜித அதிகாரங்களை அவங்க பயன்படுத்தலாம், புரியுது இல்லையா? முப்படைகளின் தளபதி அவர் தான், முப்படைகளின் தளபதி அவர் தான், நம் நாட்டின் முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவர் தான். முதல் குடிமகன் யார் தான், முதல் குடிமகன் யார் தான்? அவருக்கு பொண்டாட்டி இருந்தால் அதான் முதல் குடிமகள், பொண்டாட்டி இருந்தால் அவங்க தான், புரியுது இல்லையா? ஃபஸ்ட்டு உமன் சிட்டிசன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். முதல் குடிமகன் இவங்க தான். ஒரு நாட்டில் போர் இருக்கா இல்லையான்னு அறிவிக்க வேண்டியது பிரசிடெண்ட் தான். நம்ம நாட்டு பிரசிடெண்ட் ரொம்ப டம்மின்னு அம்பேத்கரை ஒத்துக்கிறார். அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டை எங்கள் ஊர் பிரசிடெண்ட்டோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிடாதீங்க. அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை நம்ம ஊரில் யாரு கூடயாவது கம்பேர் பண்ணணும்னா பிரைம் மினிஸ்டரோட கம்பேர் பண்ணுங்க. எங்கள் ஊர் பிரைம் மினிஸ்டரோட அவர் தான் ஆல் பவர்ஃபுல்னு சொல்கிறார். அப்போ ஆல் பவர்ஃபுல் இந்தியாவில் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஆல் பவர்ஃபுல் யார், ஆல் பவர்ஃபுல் யார், பிரசிடெண்ட் டம்மி தான். தர் ஷெல் பி எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஜனாதிபதி என்று ஒருவர் இருக்கலாம், 52 இல்லை. ஆல் யூனியன் பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அனைத்து மத்திய அதிகாரங்களும் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். 53 எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், 54 தர் ஷெல் பி எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 52 ஆல் யூனியன் பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 53 எல்லா அதிகாரங்களும் அவர்கிட்ட தான் இருக்கு. எலெக்ஷன், அவரோட எலெக்ஷன் பற்றி 54 55 அவரோட எலெக்ஷன் பற்றி, அவரோட எலெக்ஷன் பற்றி தர் ஷெல் பி எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 52 பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கலாம், ஓகே விட்டாச்சு. 53 ஆல் யூனியன் பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அனைத்து அதிகாரிகளும் பிரசிடென்ட்டு தான் இருக்குது, இருக்கிற மாதிரி. அது அவர்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, என்னது இருக்கிற மாதிரி யாருக்கிட்ட, பிரசிடென்ட்டுக்கிட்ட. பிரசிடென்ட்டு சொன்னால் தான் நம்ம நாடு போரா அமைதியான்னு தெரியும். பிரசிடென்ட்டுக்கு நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது, ஹெட்டிங் வைஸ் சொல்கிறாங்க. பிரசிடென்ட் ஆகணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி படிச்சிருக்கணும். டாக்டரேட் பட்டம் வாங்கினா தான் இந்தியாவோட பிரச்சனை பெரிய பதவி. அதனால் கண்டிப்பாக அவர் வந்து டாக்டரேட் படிச்சிருக்கணும், அது ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். அகாசுகா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடாது, டெல்லி யூனிவர்சிட்டி, நேரு யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் பிஹெச்டி படிச்சிருக்கணும்.
வெறும் யூஜி பத்தாது, பிஜி பத்தாது, எம்ஃபில்லாம் பத்தாது, பிஹெச்டி முடிச்சிருக்கணும். மினிமம் ஏஜி 35, மினிமம் ஏஜி. மேக்ஸிமம் ஏஜி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு தமிழ்நாடுன்னா 58, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60, பிரசிடெண்ட்டுக்குன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65. 65 வயசில் அவர் ரிட்டையர் ஆகி போயிடணும், அதுக்கு மேலே பிரசிடெண்ட் இருக்க முடியாது. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், அரியர்லாம் வச்சு பாஸ் பண்ணிடக்கூடாது. அரியர்லாம் வச்சு என்ன பண்ணிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும். புரியுதா இல்லையா? டெய்லி கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேப்பராவது படித்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒப்பிக்கணும், இல்லாட்டி அந்த பதவியில் தொடர்ந்து அவர் இருக்க முடியாது. அந்த பில்லு கையெழுத்துக்கு போச்சுன்னா அந்த பில்லை படித்து பார்த்து கையெழுத்து போகிற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அப்போ ரெபிடெக்ஸ் புக்கு வாங்கி படித்து அவர் ஒப்பிச்சு இங்கிலீஷில் கற்றுருந்தா தான் ப்ரெசிடெண்ட் ஆக முடியும். இப்படிலாம் ஏதாவது இருக்குன்னு நினச்சிடாத. இதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போய் சொல்லுவோம். 35 வயசுன்னு சொன்னது மட்டும்தான் உண்மை, இது எல்லாம் போய். ஆனால் அவனுக்கு உண்மை மாதிரியே தெரியுது பார்த்தியா, நிறைய பேருக்கு அப்படி தான் கொஸ்டின் கேட்குறான். அவன் 4 ஸ்டேட்மெண்ட்டில் 3 உனக்கு உண்மை மாதிரியே தெரிய வைப்பான், படிக்கும்போது ஓ இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னே தோணும். புரியுதா இல்லையா? அதனால் இந்தமாரி யோசித்து பழகணும் எப்படி அப்படின்னு, அதுக்கு நிறையா கொஸ்டின் பார்க்கணும். அப்போது இப்போ சொன்னதெல்லாம் போய், அவர் எல்கேஜி யூகேஜி கூட ஜாயின் பண்ணியிருக்க வேண்டாம், ஸ்கூலில் ப்ரீகேஜி கூட படிச்சிருக்க வேண்டாம். இப்போ சொல்கிறல உண்மை, என்ன கூட படிச்சிருக்க வேண்டாம், ப்ரீகேஜி கூட படிச்சிருக்க வேண்டாம். புரியுதா இல்லையா? அப்போ சுத்தமாக அப்புறம் எப்படி சார் கைத்து போடுவேன்னா, அந்த ரப்பர் ஸ்டாம்பு தானே இதுலேருந்து கைத்து போட்டு போகிறாரு. படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. படிக்காத மேதைகள் மோடி மாரி காமராஜ் மாரி நிறைய பேர் இருப்பாங்க. மோடி நல்லவராக கெட்டவராங்கிறது வேறு, ஆனால் திறமைசாலி உழைப்பாளி. ஆனால் அவர் இப்போ எல்லாம் அவருக்கு தெரியும். மோடிக்கு போய் டொனால்டு ட்ரம்ப்போட இங்கிலீஷை நம்மளால் நீ வேணால் இங்கிலீஷ் சேனல் போட்டு படித்து போட்டு பார்த்து கேட்டு போகிற, அவர் சொல்கிறது என்னென்னு ஊத்து ஊத்து கேட்டாலும் புரியாது. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் பேசுறது ஊத்து ஊத்து கேட்டினாலும் புரியாது. இவர் போய் அங்கே எப்படி உட்காந்து புரிஞ்சுக்கிறார், அவன் பேசுகிற இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறாருல்ல, திருப்பி பேசுகிறாட்டி கூட பரவாயில்ல, புரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுட்டு திருப்பியும் பேசுகிறாரு. அப்போ தானே இன்ட்ராக்ஷனே நடக்கும், பேச்சுவார்த்தையும் நடக்கும். எப்போ பார்த்தாலும் டப்பிங் கொடுத்துட்டே வரப்பாங்க பின்னாடியிலேருந்து. இவங்களா புரிஞ்சு இவங்களாவே பேசுவாங்க. இவங்களாவது பரவாயில்ல, சைனாக்காரன் இங்கிலீஷ்லாம் விளங்காது, ஏன்னா அங்கே இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது, சைனீஸ் லாங்குவேஜ் தான் அங்கே. அவன் ஜிங்கி பொங்கு ஜிங்கி பொங்குன்னு ஏதாவது சொல்லுவான், அவர் வந்து என்னது புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசுகிறாருப்பாங்க, ஜி ஜிங் பொங்கடலாம். புரிஞ்சது இல்லையா? அப்போ படிக்காதவங்க தான், ஆனால் ப்ராக்டிக்கலாக எல்லாமே ட்ரெயின் ஆகிடுவாங்க, ப்ராக்டிக்கலாக எல்லாமே நல்லா படித்து முன்னேறிடுவாங்க. பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எந்த கல்வி தகுதியும் வேண்டாம், ப்ரீகேஜி கூட வேண்டாம். ஏன் சார் இப்படி வச்சுருக்காங்க, மினிமம் ஒரு டிகிரியாவது வைக்கலாமே சார், நமக்கெல்லாம் எக்ஸாம்கெலாம் வைக்கிறாங்களே சார் அப்படின்னு கேட்கலாம், நியாயமான கேள்வி தான். நம்ம எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போனால் தான் அது நடக்கும். அப்படியே இருந்தாலும் இந்த தலைமுறை எல்லாருமே படித்த தலைமுறையாக இருப்பாங்க பெரும்பாலும், அந்த தலைமுறையில் படித்தவங்க கிடையாது அதிகம், பள்ளிக்கூடமே கிடையாது, பள்ளிக்கூடம் போகிற வாய்ப்பு கிடையாது. சத்துணவுக்காக பள்ளிக்கூடம் போனவங்களாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க, சாப்பாட்டுக்காக படிக்க போனவங்க கிடையாது, சாப்பாட்டுக்கு போனவங்க ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் அந்த காலத்தில் கல்வி வாய்ப்பு இல்லை, ஆனாலும் அவங்க புத்திசாலியாக தான் இருந்தாங்க. படிப்பு இல்லாட்டியும் புத்திசாலியாக இருப்பாங்க, அவங்க அனுபவம் நமக்கு பயன்படுங்கிறது காமராஜ் மூலமாக, கக்கன் மூலமாக, நம்ம மோடி மூலமாகலாம் தெரிஞ்சிக்க முடியும். இதில் மோடி அளவுக்கு இங்கிலீஷ் நீ பேசுவியா, ஹிந்தி நீ பேசுவியா, நல்லா பேசுவார். அப்போ பிரைம் மினிஸ்டருக்கும் தேவையில்லை, மினிஸ்டருக்கும் தேவையில்லை, பிரசிடெண்ட்டுக்கும் தேவையில்லை, கவர்னருக்கும் தேவையில்லை, யாருக்குமே எதுவுமே தேவையில்லை. சும்மா போய் உக்காந்துக்கலாம், அதுக்கெல்லாம் சட்ட திருத்தமும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அடுத்த தலைமுறைகள் யாருமே படிக்காமல் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இப்போ ராம்நாத் கோவிந்தெல்லாம் படித்தவர் தான், பன்வாரிலால் புரோஹித்தெல்லாம் படித்தவர் தான். அப்படி இதுக்கு முந்தைய தலைமுறை தான் அப்படி இருந்துச்சு. அதுவும் அந்த காலத்தில் இருந்த ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன்லாம் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவங்கள மெத்த படித்தவங்க. அவங்கள என்னது பிரசிடெண்ட் பதவியில் படிக்காதவங்க யாரும் இது வரைக்கும் இருந்த மாதிரி ஒன்றும் தெரில. அப்துல் கலாம்லாம் மெத்த படித்தவர். புரிதல் இல்லையா? பிரதிபா பட்டேல்லாம் மெத்த படித்தவங்க, புரிதல், நிறையா படித்தவங்க. அதனால் அதில் எல்லாருமே படித்தவங்கள தான் வந்திருக்காங்க, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த பில்லெல்லாம் படித்து பார்த்து சைன் பண்ணுறதுக்கெலாம் நல்லா தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ படிப்பு தகுதியே தேவையில்லை நம்ம நாட்டில் இருக்க முக்கியமான பதவிகளுக்கு. பியூனு கூட படிச்சிருக்கோன்னு சொல்லலாம், பிரசிடெண்ட்டுக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லலாம். நம்மளோட வித்தியாசமான கொள்கை அது. புரிதல் இல்லையா? நல்லதும் கூட ஒரு விதத்தில் நிறைய அனுபவசாலிகள் நமக்கு கிடைச்சாங்க அப்போது. இனிமேல் வேணால் மாற்றலாம், ஏன்னா அனைவருக்கும் கல்வின்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லோரும் கல்வி கற்றுக்கணும், அப்போ கல்வி கற்றவங்க மட்டும்தான் பதவிக்கு வரணும். அதில் வேணால் 10th pass 12th passன்னு இதை வைக்கலாம், அவ்வளோதான். ஆனால் படிக்காத மோடிக்கிட்ட தானே அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கை கட்டி நிற்கிறான், அவ்வளோ படித்தவனும். புரிதல்ல? இதுதான் திறமை உழைப்பு அப்படிங்கிறது. இந்தியாவில் இருக்க அத்தனை மெத்த படித்தவங்களும் மோடிங்கிற படிக்காதவர் முன்னாடி கை கட்டி நிற்கணும். அப்படி தானே கை கட்டி நிற்கணும். உண்மையிலே மற்ற ஆளுக மாதிரி ஃப்ரீயாலாம் நிற்க முடியாது, கை கட்டி நீக்காட்டி தூக்கி விட்டுறாரு. புரியுதா இல்லையா? அப்படி அப்போ படிப்பு தகுதியே கல்வி தகுதியே வேண்டாம்,
சரி, வயசுன்னு வந்தால் மினிமம் 35, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசும் கிடையாது, நீ சாவர வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் பிரசிடெண்ட்டுக்கு, கவர்னருக்கெலாம், பிரைம் மினிஸ்டருக்கெலாம் கிடையவே கிடையாது. பிரசிடெண்ட்டு, கவர்னர், பிரைம் மினிஸ்டர் எந்த பதவிக்குமே மேக்ஸிமம் ஏஜ் கிடையாது. இப்போ 93 வயசு கலைஞருக்கு, இப்போ கூட ஒரு சிஎம் ஆகலாம், நிற்கல. இப்போ ஒரு எம்எல்ஏ தானே, அவர் ஆனால் வரவே மாட்டார்ல சட்டசபைக்கு. அப்போ கட்சி தவறில் தூக்கலாம் அவரை, ரொம்ப நாள் வராமல் இருந்தால். ஆனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறாங்கன்னு அர்த்தம் அதிமுக காரங்களே. ஏன்னா அம்மாவும் அதுமாரி உடம்பு சரியில்லாமலாம் இருந்தாங்க, ஆனால் வந்தாங்க நிறைய சபைக்கு. இவர் உண்மையில் உடம்பு சரியில்லாமல் வராமே இருக்கார். முதலியாவது அப்பப்போ வந்து கழுத்து போட்டு போவார், இப்போ அதுவும் இல்லை போல இருக்கு. ஆனாலும் விட்டுறாங்க. ஏன் விட்டுறாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், ஸ்பீக்கர் நினச்சி முடிவு பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் அவர் இதில் கை வச்சா திமுக காரங்க கலட்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் அப்போ 93 வயசில் அவர் எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ வயசு வரும்பே கிடையாது எம்எல்ஏ, எம்பி, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எந்த மினிஸ்டராக இருந்தாலும், பிரசிடெண்ட், கவர்னர், இது யாருக்குமே என்னது வயசு வரும்பே கிடையாது. அதனால தான் என்டி திவாரி 90 வயசில் பாலியல் வழக்கில் மாட்டினார். புரியல, 90 வயசுலாம் கவர்னராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டு எந்த வயசு வேணால் இருக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ஏஜ் கிடையாது, ஆனால் மினிமம் ஏஜ் என்னது 35. அதுக்கு அர்த்தம் என்னென்னா 35க்கு மேலே தான் உனக்கு அனுபவமே ஆரம்பிக்கும். நீ 35க்குள்ளே இருந்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போக 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 அனுபவம் கூடும், அதனால் நிறையா தப்பு செய்யலாம். அதனால் அந்த வயசு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜே 35 போட்டால் தான் நாடு விளங்கும்னு சொல்லு. இதில் மேக்ஸிமம் ஏஜே என்ன தான் போடணும், 35 தான் போகணும். பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், எந்த மினிஸ்டர் யாராக இருந்தாலும் 35 வயசுக்குள்ளே ஆகிக்கன்னா அவன் நல்லா ஆடி ஓடி வேலை செய்வான், நல்லாவும் இருப்பாங்க. புரிதல் இல்லையா? பெருசாக அந்த அனுபவம் கூடாது. அனுபவம் கூடுறதுக்குள்ளே அவன் ரிட்டையர் ஆகணும் 35. இவங்க எல்லாம் தப்பு செய்கிறதுக்கு காரணமே அவங்களோட அனுபவம் தான். நீண்ட அனுபவம் இருக்கிறதுனால சமாளிச்சிக்கலாம் போடா, இதை இதை சொன்னால் அதை இப்படி சமாளிச்சிக்கலாம், அதை சொன்னால் அதை இப்படி சமாளிச்சிக்கலாம், அந்த தைரியம் வந்துடுது அவங்களுக்கு. அது அந்த தைரியம் வர்றதுக்குள்ளே அவங்களை ரிட்டையர் ஆகி ஓட விட்டணும். 35 வயசுக்குள்ளே பாருங்கள் என்ன இருந்தாலும் அந்த தைரியம் வராது. இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளையும் 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட கம்மியாக தானே இருக்கு, அதுக்கு மேலே இருக்கவங்க தான் அந்த தப்பு அதிகமாக செய்கிறாங்க. அப்போ அந்த அனுபவத்தை கட்டுக்குள்ளே வச்சு 35 இயர்ஸ்க்குள்ளேயே நம்ம முடித்து ஓட விட்டுறது ரொம்ப நல்லதுங்கிறது விஜயாலயனோட ரெக்கமெண்டேஷன். அந்த கமிட்டி அப்பாயின் பண்ணது கடவுள்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கார் அந்த கமிட்டியை. அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா அதிகாரிகளுக்கும் எவ்வளோ வயசுன்னு சொல்லியிருக்காங்க, 35. இவனே இதை மனசில் பதிவு வச்சுக்காத, இதெல்லாம் சில விமர்சனங்கள், உன்னுடைய யோசனைகளை தூண்டுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுக்கெல்லாம். அப்படி யோசனைகள் தூண்டா தான் பாடமே நல்லா பதிவு, இல்லாட்டி வெறுமனை பாடம் பண்ணுவேன். புரியுது இல்லையா? அப்போ 35 வயசு தான் இருக்கணுமா மினிமம், மேக்ஸிமம் அதை வச்சா என்னன்னு யோசிக்கணும். அப்படிலாம் யோசிக்கும்போது பாடம் இலகுவாக உள்ளே வரும், இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், யாருக்கு என்னன்னு புரியாமல் கிடப்பேன். புரியுதுல? இப்போ பிரசிடெண்ட்டு, கவர்னரு இவங்களெல்லாம் 35, பிரசிடெண்ட், கவர்னர்லாம், பிரைம் மினிஸ்டர்லாம் 25 வந்துடலாம். ஏன்னா எம்எல்ஏ ஆனால் போதும், சார், தட் மீன்ஸ் என்னது எம்பி ஆனால் போதும், லோக்சபா எம்பி ஆனால் போதும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், எம்எல்ஏ ஆனால் போதும் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். அப்போ எம்பி எம்எல்ஏ லோக்சபா எம்பிக்கும் நம்ம எம்எல்ஏவுக்கும் 25 வயசு தான். அப்போ 25 வயசு ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், 25 வயசு ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். மினிமம் அவங்களுக்குலாம் 25, இவருக்கு எவ்வளோ, 35. வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு 35, கவர்னருக்கு 35. பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, கவர்னர், இந்த மூணு பேருக்கு 35. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்குலாம் 25 வரலாம். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எந்த மினிஸ்டர்னாலுமே 25 வரலாம். அப்போ ஏஜி வந்து 35, பிரசிடெண்ட்டு, கவர்னரு, வைஸ் பிரசிடெண்ட் இவங்கெல்லாம் 35, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் 25 கூட வரலாம். புரியல? ஏன்னா 25 எம்எல்ஏ லோக்சபா எம்பி ஆகிடலாம், அதனால் ராஜ்யசபா எம்பிக்கு 30 சொல்லுவாங்க. ராஜ்யசபா எம்பிக்கு இப்படி சில முக்கியமான அத்தாரிட்டிஸோட ஏஜ் இது. இப்போ பிரசிடெண்ட்டோடைய டாபிக் படிக்கிறோம், 35 மினிமம். மேக்ஸிமம் இவங்க யாருக்குமே ஏஜ் லிமிட்டு கிடையாது. நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் உண்டு. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு மேக்ஸிமம் உண்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் உண்டு. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஏஜ் லிமிட்டு, அது என்ன வசதிக்கு அவனுக்கு மட்டும் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? நாங்கள் எவ்வளோ வயசானாலும் இருப்போம். ஜட்ஜஸ்க்கும் வயசு கூட கூட அனுபவம் கூடுன்றது அமெரிக்காவோட தத்துவம். அதனால் அமெரிக்காவில் 100 வயசு வரைக்கும் கூட ஜட்ஜஸ் இருக்கலாம், சாவர வரைக்கும் கூட 110 வயசுலாம் ஜட்ஜ் இருக்காங்க அமெரிக்காவில். ஆனால் நம்ம ஊரில் மட்டும் 65 வயசில் ஓடி போன்றான். ஆ, அதுவும் வைக்க வேண்டியது அமெரிக்கா தத்துவத்தை ஃபாலோ பண்ணி. அப்போ இவங்களுக்கு மட்டும் வாட்டமாக வச்சுக்கிட்டாங்க. அப்போ அரசியல்வாதிகள் மட்டும் எத்தனை வயசுக்கு வேணால் இருக்கலாம், மீது யாருமே அந்த வயசை தாண்டக்கூடாது. அதனால தான் இவங்க பூரா ரிட்டையர் ஆகிட்டு, இப்போ சதாசிவெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு அரசியலுக்கு வந்துட்டார், கவர்னர் ஆகிட்டார். அவங்களும் தொடர்ந்து இருக்கலான்னு சொன்னால் அந்த வேலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வயசு கூட கூட ஜட்ஜுக்கும் அனுபவம் கூடும். இப்போ நாட்டாமல் சின்ன வயசு நாட்டாமல் இருக்க மாட்டார்ல, பெரிய ஆள் தானே நாட்டாமையாக இருப்பார். ஏன்னா பல கேஸை பார்த்துருப்பார்,
அந்த கேஸில் அப்படி இந்த கேஸில் எப்படின்னு தெரியும். அதனால் தீர்ப்பு நல்லா சொல்லுவார். வயசு கூட கூட அனுபவம் கூடுன அர்த்தம். அமெரிக்காவோட தத்துவம் நம்ம அதை ஃபாலோ பண்ணல. 65 அனுப்பிச்சி விட்டுறோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை, 62 அனுப்பிச்சி விட்டுறோம் ஹைகோர்ட் ஜட்ஜை. ஆனால் அரசியல்வாதி மட்டும் சாகிற வரைக்கும் இருக்கலாம்டா, 100 நாள் இருக்கலாம்டா. ஜோதிபாஸ்லாம் 90 மேலே இருந்தார். ஜோதிபாஸ்லாம் புரிதல்ல, அப்படி வயசு லிமிட்டே கிடையாது, அது ஒரு கண்டிஷன். படிப்பும் சொல்லிட்டேன், புரிதல்லையா? பிரசிடெண்ட் லோக்சபா எம்பிக்கு தகுதியாக இருக்கணும், ஒரு லோக்சபா எம்பி ஆகிறதுக்குரிய தகுதியாக இருக்கணும். அப்படின்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்ஸில் மெம்பராக இருக்கணும்னு அர்த்தம். இந்தியாவில் ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்ஸில் மெம்பராக இருக்கணும், தான் வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கணும். வாக்காளர் லோக்சபா எம்பிக்கும் ராஜ்யசபா எம்பிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏதாவது இந்தியாவில் எந்த தொகுதியிலேருந்து வேணாலும் வரலாம் லோக்சபாவுக்கு, ஆனால் ராஜ்யசபாவுக்கு அவர் எங்கே பிறந்து வளர்ந்தாரோ, எங்கே அவருக்கு ஓட்டு இருக்கோ, அங்கேருந்து மட்டும்தான் வர முடியும். அதான் ராஜ்யசபா மாநிலங்கள் அவை. பிரசிடெண்ட் லோக்சபாவுக்குரிய தகுதியோடையும் வைஸ் பிரசிடெண்ட் ராஜ்யசபாவுக்குரிய தகுதியோடையும் இருக்கணும்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் இப்போ அது ரெண்டுத்தையும் விட்டுட்டாங்க. யார் வேணால் எங்கேருந்து வேணால் வரலாம், இந்தியா ஃபுல்லாக ஒரே நாடு தான் சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. நான் சொன்னது புரிஞ்சுது உங்களுக்கு? லோக்சபா எம்பிக்கு எங்கேருந்து வேணால் வரலாம், புரியுது இல்லையா? லோக்சபா எம்பிக்கு இப்போ சோனியா காந்தி இருக்காங்கன்னா அவங்க எங்கேருந்து வேணாலும் வரலாம். இப்போ இந்திரா காந்தி இருந்தாங்கன்னா டெல்லியிலேருந்துலாம் ஜெயிச்சு வரலாம். அவங்க போய் உத்தரப்பிரதேசில் ரேபரேலி அங்கெங்கே நின்னாங்க, அமேதி அங்கெங்கே நின்னாங்க. மன்மோகன் சிங் இருந்தாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு எங்கே அஸ்ஸாமில் போய் நின்றார், அப்போ அதில் தான் குழப்பமாகி போச்சு. அப்போ லோக்சபாவுக்கு எங்கேருந்து வேணால் வரலாம், ராஜ்யசபாவுக்கும் அங்கே பிறந்து வளர்ந்து ஓட்டு எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் வரணும்னு சொன்னாங்க. ஆனால் மன்மோகன் சிங்கு அஸ்ஸாம்லேருந்து வந்தார், அவரோட சொந்த ஊர் பஞ்சாப். ஆனால் அவர் வந்தது அஸ்ஸாம்லேருந்து 5 முறையாக. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டிஃப்ரென்ஸ்லாம் வேண்டாம் விட்டுருங்க, இந்தியா ஃபுல்லாக ஒன்று தான் சொல்லிட்டாங்க. ஆனால் தியரிட்டிக்கலாக இன்னும் நீங்கள் கேள்வி கேட்டால் பிரசிடெண்ட் லோக்சபா எம்பிக்குரிய தகுதியோடையும் வைஸ் பிரசிடெண்ட் வந்து ராஜ்யசபா எம்பிக்குரிய தகுதியோடையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் செதுக்கணும். இவங்க யாருமே பிரசிடெண்ட் மட்டும் இல்லை, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், லூஸாக இருக்கக்கூடாது, அன்சவுண்டு மைண்டாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பொருந்தும் இந்த வார்த்தை, அன்சவுண்டு மைண்டு. மைண்டில் சவுண்டு கேட்குதுனாலாம் புரிஞ்சக்கூடாது, லூஸுன்னு அர்த்தம். அதாவது அவங்க தன் நிலையில் செயல்பட முடியாத தன்மைன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலன்னு அர்த்தம். இப்படி தான் நீதித்துறை ஊழலை நீதிபதி கர்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி போட்டு கொடுத்தப்போ அவர் லூஸுன்றாங்க. நீங்கள் என்ன உங்கள் துறையவே போட்டு கொடுக்குறீங்க, உங்களுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி மனநிலை சோதனைலாம் பண்ணி 6 கொல்கத்தா ஜெயிலில் போட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதே குற்றச்சாட்டை 4 பேர் சொன்னாங்க, அப்போ விட்டுட்டாங்க. நீதிபதி தலைமை நீதிபதி சரியில்லை, சுப்ரீம் கோர்ட்டில் நிறையா ஊழல் இருக்குதுன்னு நம்ம தமிழ்நாட்டு நீதிபதி கர்ணன் சொன்னார், லூசுன்னு சொல்லி 6 உள்ள தூக்கி போட்டாங்க. அதே குற்றச்சாட்டை பத்திரிகையாளர்களை கூட்டு 4 பேர் சொன்னான், செல்லமேஸ்வர் உட்பட அந்த 4 பேரையும் பெருமையாக பேசினாங்க, உள்ளே தூக்கி போடல, நார்மலாக வச்சுருந்தாங்க அவங்கள. அப்போ என்ன அங்கே பிரச்சனை ஆகுதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க, நீதிபதி கர்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் முதல் பிரச்சனை அதுதான். ரெண்டாவது பிரச்சனை, அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், எஸ்சி பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், அதனால் அவரை மட்டும் உள்ளதுக்கு போட்டாங்க, பழிக்கு பழி வாங்கினா. அவங்க எல்லாம் உயர் ஜாதியை சேர்ந்தவங்க 4 பேரும் விட்டுட்டாங்க. அப்போ நீதித்துறையில் கூட ஜாதி விளையாடுதுன்னு சொன்னான். நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தா சரின்னு தான் தோணுது. ஏன்னா அவரை மட்டும் லூசுன்னு சொல்லி உள்ளதுக்கு போட்டால் 4 பேரும் லூஸ் இல்லைன்னு தெரியல அவனுக்கு. அவனும் அதே தானே சொன்னது, 4 பேரும் அதானே சொன்னான், அவன் மட்டும் நார்மலாக அப்படி விட்டு வச்சிருக்கு அப்படின்னு தோணும். அப்போ லூஸாக இருக்கக்கூடிய அந்த அன்சவுண்டு மைண்டுன்ற கண்டிஷனை வச்சு தான் அவர் உள்ளதுக்கு போடுறாங்க. அப்போ இந்த பதவிகளில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் உட்பட எல்லா முக்கியமான பதவிகளில் இருக்கிறவங்களும் லூஸாக இருக்கக்கூடாது. அதை டெக்னிக்கலாக சொன்னால் அன்சவுண்டு மைண்ட். அடுத்த கண்டிஷன் போனீங்கன்னா, பிரசிடெண்ட் பதவியில் இருக்கிறவங்க, பிரசிடெண்ட் உட்பட எல்லா பதவியிலும் இருக்கிறவங்களும் இன்சால்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. இன்சால்வன்சி அப்படின்னா மஞ்சள் நோட்டீஸ் காட்டுறது. மஞ்சள் நோட்டீஸ்னால் அந்த நோட்டீஸ் மஞ்சள் கலரில் இருக்கும், அதனால் அந்த மஞ்சள் நோட்டீஸ்னு சொல்கிறது லோக்கலில். அப்படின்னா திவால் ஆகிட்டேன்னு சொல்கிறதுன்னு அர்த்தம். திவால் ஆகிறதுனா கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட என்னால் முடியவே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எப்படி திருப்பி கட்டதுன்னு கேட்குறது நீதிமன்றத்தில் போய் கேட்குறது. என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் எப்படிங்க திருப்பி கட்டுறதுன்னு நீதிமன்றத்தில் கேட்டால் நீதிமன்றம் செக் பண்ணுவோம், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையான்னு செக் பண்ணிவிட்டா ஒன்றுமே இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா அந்த கடன் கொடுத்தவங்களை பூரா நீதிமன்றம் கூப்பிட்டு திட்டிடுது. ஏ, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட போய் ஏன் கேட்குறேன், உற்று கடனை தள்ளுபடி பண்ணு அப்படின்றது. கடனை வாங்குறதுக்கு அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதுக்கு மேலே நீ அவனை போய் கேட்குறது தப்பு, அதனால் விட்டுருங்க. அது திவால் ஆகிறதுன்னு அர்த்தம். இது உண்மையிலேயே இது திவால் ஆகிறவங்க உண்டு. ஆனால் விஜய் மல்லையா மாதிரி சில பேர் பொய்யா திவால் ஆகிறாங்க, புரியுது? அதனால் அந்த பொய்யா திவால் ஆகிற கேஸ் இப்போ அதிகமானதுனால இது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுமே விட்டுருது, எப்படி அதை வசூலிச்சிரு அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ திவாலாக ஆனவர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க கூடாது இந்திய அரசால. அவர் ஒரு திவாலானவர் அப்படின்னு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்க கூடாதவர். அப்படின்னா ஒரு வாழ்க்கை முறை சரியில்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் வந்தால் இங்கே லஞ்சம் பண்ணி அந்த காசை எடுத்து திவாலானதுக்கு பதிலாக கொடுத்துருவார். அதனால் திவாலானவர்கள் இங்கே இந்த பதவிக்கு வரக்கூடாது, இன்சால்வன்சி இருக்கக்கூடாது.
அது பிரசிடென்ட் உட்பட எல்லாருக்குமே பொருந்தும். பிரசிடென்ட் உட்பட புரிதல்ல, மினிமம் எத்தனை? 35 வயசு. மேக்ஸிமம் கிடையாது, கல்வி தகுதி கிடையாது. கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். வெளிநாட்டுக்காரங்க இருக்கலாம், சோனியா காந்தி இருக்கலாம், ஆனால் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்கணும். அமெரிக்காவில் அப்படி கூட இருக்க முடியாதுன்னு படித்தோம். வெளிநாட்டிலேருந்து வந்து அமெரிக்க குடியுரிமை வாங்கியிருந்தால் கூட அவங்க பிரசிடென்ட் ஆக முடியாது. ஆனால் இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து இத்தாலியிலேருந்து வந்து ராஜீவ்காந்தியை கட்டிக்கிட்டு வந்து 7 வருஷம் கழித்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டா சோனியா காந்தி இங்கே பிரசிடென்ட் ஆக முடியும். அப்போ ரிஜிஸ்டர்டு சிட்டிசன்ஷிப், நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களாம் இந்தியாவில் பிரசிடென்ட் ஆகலாம், ஆனால் அமெரிக்காவில் அப்படிலாம் ஆக முடியாது. அவங்களே அப்படி வச்சுருக்கா, நம்ம வந்தாரை வாழ வைக்கும் பூமி மாதிரி எல்லாத்தையும் உள்ள விட்டுருக்கோம். ஆனாலும் தார்மீக அடிப்படையில் இது வரைக்கும் யாருமே அந்தமாரி வந்ததில்லை. வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்தியாவுக்கு வந்தவங்க யாருமே அப்படி வந்ததில்லை. மதர் தெரேசா தொடர்ந்து இருந்திருந்தால் மேபி நம்ம அவங்கள பிரசிடென்ட் ஆக்கி கூட அழகு பார்த்துருப்போம். அவங்க சீக்கிரம் செத்து போயிட்டாங்க, அவங்க கூப்பிட்டுருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவங்க சேவை சேவைன்னு வாழ்ந்தவங்க. மதர் தெரேசாவோட புடவைக்கு கூட பேட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த புடவை ஒரு மாதிரி பார்டர் போட்டு இருக்கும், அது மதர் தெரேசா புடவைன்னு சொல்லி பேட்டன்ட் கொடுத்துருக்காங்க, அடையாளம் கொடுத்துருக்காங்க. இப்போது புரியுது இல்லையா? மதர் தெரேசா அவங்க செத்த பிறகு அவங்க ஞானின்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது கிறிஸ்துவ மதத்தில் அப்படி அறிவிப்பாங்க, புனிதர் செயின்ட்டு. அது ஏன்னா அவங்க செத்த பிறகு அவங்க பேரால் பல அற்புதங்கள் நடந்திருக்கணும். இப்போ அவங்க உங்க கனவுல வந்திருக்கணும், இல்லை இதில் நேராக கூட வந்திருக்கணும், ஒன்று வந்து எழுப்பி கூட்டு போய் காப்பாற்றிருக்கணும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு உதவி செஞ்சுருக்கணும். இதுமாரி நிறையா பேர் அதை சொல்லணும் சர்ச்சில் வந்து, என்ன மதர் தெரேசா தான் என்னை காப்பாற்றினாங்க, மதர் தெரேசா தான் என்னை பாஸ் பண்ண வச்சாங்க, மதர் தெரேசா தான் என்ன இது பண்ணாங்க அதை பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னால் அப்போ நீ கடவுள் அந்தஸ்துக்கு போயிடுறாங்க. அப்படி அவங்க இறந்த பிறகு நிறைய அற்புதங்கள் செய்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு இப்போ வந்து ரீசெண்டாக புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. என்ன பட்டம்? செயின்ட் பட்டம் கொடுத்தாங்க. யாருக்கு? மதர் தெரேசாவுக்கு. இதெல்லாம் அப்பப்போ வர்ற எக்ஸ்ட்ரா பிட்டு, புரியுது இல்லையா? தெரிஞ்சுக்கணும். அவங்கள மதர் தெரியும், அவங்க நேச்சுரலைஸ்டு இந்தியன் சிட்டிசன், புரியுதில்ல? வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே குடியேறினு இங்கே இருந்தவங்க அவங்க நேச்சுரலைஸ்டு. அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், நம்ம கொடுத்துருந்தா நாட்டுக்கும் பெருமை தான். ஆனால் அவங்க வாங்கியிருப்பாங்களா இல்லையாங்கிறது டவுட்டு தான். சோனியா காந்தியே வேண்டாம்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் இருந்தாங்க சோனியா காந்தி ஃபுல் கண்ட்ரோலில், பிரசிடண்டாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக தார்மீக அடிப்படையில் கைவிட்டாங்க எல்லாத்தையுமே, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கம்பல்சரி கண்டிஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஒரு ஃபாரின் நேஷனல் இங்கே வந்து பிரசிடென்ட் ஆக முடியாது, அந்த எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. இவரோட எலெக்ஷன் எப்படி சார் இவரை தேர்ந்தெடுப்பாங்க? இப்போ இவரோட தகுதிகள் படித்தாச்சு, அடுத்து இவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம் எஸ்டி, சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம் எஸ்டிவி, விகிதாச்சார முறைப்படி ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு. விகிதாச்சார முறைப்படி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை சொல்கிறேன் கவனி. எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு வேணும், அதான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம ஊரில் பல எம்பி தொகுதி இருக்குது, திருச்சி கூட ஒரு எம்பி தொகுதி தான். யார் திருச்சியோட எம்பி? திருச்சி எம்பி பா குமார். திருச்சி எம்பி தொகுதியில் எத்தனை மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வாக்காளர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 லட்சம் பேர் இருக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, 10 லட்சம் பேர் இருப்பாங்க, புரியுது இல்லையா? கோவா இருக்குது, கோவா தமிழ்நாட்டோட பெரிய ஸ்டேட்டு. ஆ, சிக்கிம் தமிழ்நாட்டோட பெரிய ஸ்டேட்டு, சின்ன ஸ்டேட்டு. இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், திருச்சி சைஸுக்கு தான் சிக்கிமே இருக்கும், திருச்சி சைஸுக்கு தான். அதுவும் ஊர்பட்ட மலை இருக்கும், மலையில் ஒருத்தனை வாழ முடியாது. அப்போ பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அங்கெல்லாம் ஒரு எம்பி தொகுதிக்கு 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இங்கே ஒரு எம்பி தொகுதிக்கு 10 லட்சம் பேர், அங்கே ஒரு எம்பி தொகுதிக்கு 1 லட்சம் பேர். 10 லட்சம் பெருசா 1 லட்சம் பெருசா? 104 பெருசா? 116 பெருசா? என்ன 10 லட்சம் பெருசா 1 லட்சம் பெருசா? 10 லட்சத்தில் பாக்குமார் போகிறார், 1 லட்சத்தில் அங்கேருந்து ஒரு மெக்லாங் அப்படின்னு ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டு போகிறாரு பாக்குமார், அங்கே 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டு வராரு மெக்லாங், புரியுது இல்லையா? அப்போ இங்கே இங்கேயும் 1 லட்சம், அங்கேயும் 1 லட்சம் எடுத்தால் மீதி 9 லட்சம் பேர் வேஸ்ட் ஆகிடுறாங்கல்ல. மீதி 9 லட்சம் பேர் போட்ட ஓட்டு வேஸ்ட்டாக போடுதில்ல.
அப்போ இங்கே பாப்புலேஷன் கூடங்கிறத மதிக்கணும் இல்லை, மீதி 9 லட்சம் பேரையும் மதிக்கணும் இல்லை. அப்போ பெரிய ஸ்டேட்டுக்கு சின்ன ஸ்டேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லை, மக்கள் தொகை கூட இருக்க தொகுதிக்கும் கம்மியாக இருக்க தொகுதிக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லை. இந்த டிஃப்ரென்ஸை உருவாக்குறது தான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார முறை, விகிதாச்சார. இப்போ இங்கே பெண்கள் தான் அதிகமாக இருக்கீங்க, அப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு போட்டி வருது, சண்டை வருது. அப்போ யாருக்கு முக்கியத்துவம் அதிகமாக போவோம் ஆட்டோமேட்டிக்காக? ஏன் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கேட்குற ஏதோ ஒரு கோரிக்கைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படும், அப்படிதானே? அந்தமாரி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் பாப்புலேஷன் கூட இருந்தால் ஓட்டோட மதிப்பு கூட, பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் ஓட்டோட மதிப்பும் கம்மி. பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் அப்படி சொல்கிற தத்துவம் தான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார முறை. பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் ஓட்டோட மதிப்பும் அதிகம், பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் ஓட்டோட மதிப்பும் கம்மி. ஓட்டோட மதிப்பும் இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். அது எப்படி சார் கொடுக்குறாங்க? அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க, புரியுது இல்லையா? மொத்த பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட் வைஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டேட்டோட டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ் எலெக்டட் எம்எல்ஏஸ் தான் போடணும் ஃபார்முலாவில், நாமினேட்டட் எம்எல்ஏஸ் போடக்கூடாது. ஒவ்வொரு சட்டசபையிலையும் ஒரே ஒரு ஆங்கிள் வேண்டிய நாமினேட்டடாக இருப்பார், லோக்சபாவில் 2 ஆங்கிள் வேண்டிய நாமினேட்டடாக இருப்பாங்க, ராஜ்யசபாவில் 12 பேர் பல்வேறு துறைகள்லேருந்து நாமினேட்டடாக இருப்பாங்க. இவங்களுக்குலாம் எலெக்ஷனே நடக்காது, அவங்களாம் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக பார்த்து கூப்பிட்டுப்பாங்க, ஏன்னா ஆங்கிலோ இந்தியன். அந்த காலத்தில் அவங்க இங்கே தங்கியிருந்தப்ப, அவங்க நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ பிரிட்டிஷ்காரன், அந்த 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ். அப்போ ஒரு 300-400 வருஷம் அவங்க நம்மளோட குடும்பம் நடத்தியிருக்காங்க, அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தலைமுறையில் பிறந்தவங்கள ஆங்கிலோ இந்தியன் வர்ணித்து அவங்கள தூக்கி ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறோம். அந்த ஒரு ஆள் அதேமாரி இருக்கிற எல்லாரோட நலன்களையும் பார்த்துப்பார். டாக்டர் சிந்தியா ஃப்ரான்சிஸ்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார், புரியுது இல்லையா? அப்போ பிரிட்டிஷ்காரன் 300-400 வருஷங்களாக இருந்தப்போ நம்மளோட குடும்பம் நடத்துனான். ஆங்கிலோ இந்தியனில் அப்பா பிரிட்டிஷ்காரனாக இருக்கணும், அம்மா இந்தியனாக இருக்கணும், அந்த ஒரு கண்டிஷன் சொல்லுவான். அப்போ அந்த பிரிட்டிஷ்கார ஆண்கள் இந்தியாவோட பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே மதராசப்பட்டினம் மாதிரி, இல்லை மதராசப்பட்டினம் ரிவர்ஸு, மதராசப்பட்டினம் ரிவர்ஸு, புரியுது இல்லையா? அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதில் பிறக்கிற குழந்தைகளை தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு வர்ணிக்கிறது. அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸு, ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து நல்ல நுனிநாக்கு ஆங்கிலம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதனால் ஸ்கூலுக்கெலாம் அவங்கள டீச்சரை அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நான் கூட நிறையா ஆங்கிலோ இந்தியன்ஸ் எடுத்திருக்கேன், ஆனால் அவங்க நல்ல நார்மலாக தான் பேசுகிறாங்க, பழகிட்டாங்க போட்டு நம்மளுடைய. நான் கூட அப்படி தான் நினச்சி கூப்பிட்டேன், ஆனால் நார்மலாக நம்மள மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்புறம் இத்தனை தலைமுறை அங்கே இருந்தால் அப்புறம் நம்மள மாதிரி தானே ஆவாங்க, பேர் மட்டும்தான் ஆங்கிலோ இந்தியன், மற்றபடி கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் நம்மள மாதிரியே தான் இருக்குது. அது ஒன்றும் வித்தியாசமாக தெரியல எனக்கு, ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க ஆங்கிலோ இந்தியன் ஆங்கிலோ இந்தியன். அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, திருச்சியில் இடமலைப்பட்டி புதூர் பொன்மலை பொன்மலைப்பட்டி சைடில் நிறைய பேர் இருக்கதா சொல்கிறாங்க, புரியுது இல்லையா? நிறைய பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்காங்க, இதுமாரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ஆங்கிலோ இந்தியன்லாம் பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அங்கே உட்கார வச்சுருக்கோம். அவர் தான் நாமினேட்டடு, அவருக்கு எலெக்ஷன் நடத்துறது கிடையாது. அவர் ஓட்டு போட முடியாது பிரசிடெண்ட் எலெக்ஷனில், அவர் ஓட்டு போட முடியாது பிரசிடெண்ட். அதேமாரி லோக்சபாவில் 2 பேர் இருப்பாங்க, அதுமாரி ராஜ்யசபாவில் 12 பேர் பல்வேறு துறைகள்லேருந்து இருப்பாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக 29 ஸ்டேட்டு, அப்போ 29 ஆங்கிலோ இந்தியன், புரியுதல்? அது போக லோக்சபாவில் 2, 29 2 31, அது போக ராஜ்யசபாவில் 12, 31 33 43 பேர் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாது. அப்போ நாமினேட்டட் மெம்பர்ஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாது, எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட முடியும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும், புரியுதல்? எதில் பிரசிடெண்ட் எலெக்ஷன். அதனால தான் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ். இப்போ தமிழ்நாட்டில் 234 எலெக்டடா, 35 எலெக்டடா, 33 எலெக்டடா? தமிழ்நாட்டில் எம்எல்ஏ டோட்டல் எவ்வளோ? 230. அப்போ அதில் ஒரு ஆங்கிள் உண்டியன் கழிச்சா 230. அப்போ தமிழ்நாட்டில் எலெக்டட் எத்தனை பேர்? தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது? எம்எல்ஏ தொகுதி எத்தனை இருக்குது? தமிழ்நாட்டில் எம்எல்ஏ தொகுதி எத்தனை இருக்குது? அப்போ அதில் எது ஆங்கிலோ இந்தியன் தொகுதி? தமிழ்நாட்டில் தொகுதியே 234 தானே, அதான் ஆங்கிலோ இந்தியனுக்கு எலெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ அந்த 234 பேருமே எலெக்டட் தானே? அப்போ 234 +1 தானே?
234 எலெக்டடு தான், ப்ளஸ் ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த்து எம்எல்ஏ சேர்ந்து 235. நம்ம தமிழ்நாட்டில் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? நடந்த பேப்பருக்காரன் எல்லாம் 234 எழுதி எழுதி நமக்கு மனசில் அதை பதிவு வச்சிட்டான். ஒரு நாமினேஷன் சேர்த்திங்கன்னா 235 தான். அப்போ 234 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ ப்ளஸ் ஒன்று, புரியுது இல்லையா? அப்போ நம்ம தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் இப்போ 7.5 கோடி அந்த 2011 சென்சஸ் படி, 2011 சென்சஸ் படி 7.5 கோடி. அப்போ 7.5 கோடி மேலே போட்டு கீழே 234 போடணும். அப்படி போட்டால் எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பு வந்துடும். எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பு அந்தந்த ஸ்டேட்டில் வந்துடும். அதே தமிழ்நாட்டில் 7.5 கோடி டிவைட் பை 234, இதே யூபியில் 21 கோடி பாப்புலேஷன் டிவைட் பை 404 டிவைட் பை 14, எதில் வேல்யூ கூட வரும்? யூபியில் போடும்போது ஏன்னா பாப்புலேஷன் கூட இருக்குது. அப்போ பாப்புலேஷன் யூபியில் கூட இருக்குன்றதுனால ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பும் கூட இருக்கும். தமிழ்நாட்டில் அங்கே 21க்கு 7 கோடி தான் இருக்குன்றதுனால, அங்கே 21 கோடி, இங்கே 7 கோடி தான். அப்போ இங்கே ஒரு எம்எல்ஏ ஓட்டு மதிப்பு கம்மியாக இருக்கும். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் கோவா சிக்கிமில். அப்போ பாப்புலேஷன் கூட இருந்தால் ஒரு ஓட்டு எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பும் கூட, பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் ஓட்டு மதிப்பும் கம்மிங்கிறதுக்காக இந்த ஃபார்முலா, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட் டிவைட் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ், பாப்புலேஷன் எம்எல்ஏ 7.5 கோடி 234 பேர், 21 கோடி 404 பேர். அப்போ அங்கே கூட வரும், இங்கே கம்மியாகும். ஏன்னா இருக்கிற மக்களுக்கு மதிப்பு கொடுங்க, எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்க. ஒருத்தர் மட்டும் மதிப்பு கொடுத்துன்னு ஒருத்தர் மதிப்பு கொடுங்க. ஏன்னா பாக்குமார்னா 10 லட்சம் பேரோட பிரதிநிதி அவர். அங்கேருந்து வர மெக்கலாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அவர் ஒரு 1 லட்சம் பேரோட பிரதிநிதி தான். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கணும் ஓட்டெடுப்பில். அதனால் ஆனால் பிரசிடென்ட் ஓட்டெடுப்பில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. மித்த சட்டங்கள் ஓட்டு போடும்போதெல்லாம் ஒரு ஓட்டுக்கு ஒன்று தான், ஒன்றுக்கு ஒன்று தான். பாக்குமார் ஓட்டு போட்டால் அது ஒரு ஓட்டு தான். ஆனால் இப்போ பாக்குமார் ஓட்டு போட்டால் அது 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு கூட எடுத்துப்பாங்க. ஏன்னா பாப்புலேஷன் கூட தமிழ்நாட்டில். அதனால் இந்த பாப்புலேஷன் சொல்கிறோம்ல, மேலே 7.5 கோடி சொல்கிறோம்ல, அந்த 7.5 கோடிங்கிறது 2011 சென்சஸில். ஆனால் இந்த கால்குலேஷனுக்கு நம்ம 2011 எடுத்துக்கிறதே கிடையாது, 1971 சென்சஸ் தான் எடுப்போம். அதை நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல 2011 சென்சஸ் வச்சு இந்த ஃபார்முலா கிடையாது, 1971 சென்சஸ் வச்சு தான் இந்த ஃபார்முலா. காரணம், நம்ம மக்கள் தொகையை ரொம்ப குறைச்சிட்டோம் 71க்கு பிறகு. ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் யூபி பீகார் இதெல்லாம் எதுவுமே பாப்புலேஷனை குறைக்கல, அவங்க பெற்று போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஆளுக்கு நாம் இருவர் நமக்கு மூவர்னா ஃபஸ்ட்டு, நாம் இருவர் நமக்கு இருவர்னா அப்புறம், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா அப்புறம், நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவருங்கிறான். இப்போ குழந்தையே பெற்றுக்காதன்றான். இப்போலாம் நம்ம ரெண்டு பேருமே குழந்தைங்க தான்ட்டான், புரியுது இல்லையா? அப்படி தமிழ்நாட்டில் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் இதை கொஞ்சம் ஓவராக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சொல்லி 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 குழந்தைகள் பெற்கிறதே குறைஞ்சி போச்சு இங்கே. அதனால் பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு. பாப்புலேஷன் குறைஞ்சதுனால ஓட்டு மதிப்பும் குறைஞ்சி போச்சு. நீங்கள் தானையா குறைக்க சொன்னீங்க பாப்புலேஷனை, அதனால தானையா குறைச்சோம். நாங்கள் பாப்புலேஷனை குறைச்சதுக்காக எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஓட்டு மதிப்பு குறைக்கிறது? அதனால் நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம்னு கலைஞர் தலைமையில் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் கலெக்டாக பண்ணாங்க. அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க அவங்களும், சரி சரி இது கரெக்டு தான். அப்போ 71 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் ஈக்குவல் பாப்புலேஷனாக இருந்துச்சு. 71க்கு பிறகு தான் நம்ம குறைச்சோம், அவங்க குறைக்கல, அதனால் கூட்டிக்கிட்டாங்க. கூடினது எல்லா விதத்துலையும் கெட்டது, ஆனால் பிரசிடென்ட் எலெக்ஷனில் மட்டும் நல்லது, ஓட்டு மதிப்பு கூட கிடைக்கும். மீதி எல்லா விதத்துலையும் சாப்பாடு கிடைக்காது, வேலை கிடைக்காது, அதெல்லாம் கெட்டது. ஆனால் ஓட்டு மதிப்பு மட்டும் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட கிடைக்குன்றதுனால அது நல்லதாக மாறுது. அதனால் கலைஞர் கலெக்டாக பண்ணி இப்போ இருக்க சென்சஸ் எடுத்திங்கன்னா எங்களுக்கு ஓட்டு மதிப்பு குறைஞ்சிரும். 71 சென்சஸில் எங்கள் பாப்புலேஷனை பாருங்கள், யூபி பாப்புலேஷன் பாருங்கள், அப்போ ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் லேட்டஸ்ட் சென்சஸ் கூடாது, 71 சென்சஸ் தான் வேண்டும் அப்படின்னு அட்டம் பிடிச்சி தூக்கி வச்சார். அதனால் 71 சென்சஸ் வச்சு தான் கணக்கே போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எம்எல்ஏ ஓட்டுக்கு. எம்பி ஓட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எம்எல்ஏ ஓட்டு இந்தியா ஃபுல்லாக என்ன மதிப்பு வருதோ அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ். எம்எல்ஏ ஓட்டுக்கு தானே ×1000. எம்எல்ஏ ஓட்டு ஃபார்முலாவில் அந்த சொன்னல பாப்புலேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ் ×1000. எம்பி ஓட்டுக்கு போடும்போது இந்தியா ஃபுல்லாக இருக்க எம்பிக்களோட ஓட்டு, இது எம்எல்ஏக்களோட ஓட்டு மதிப்பு எவ்வளோ வருதோ அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ், நம்பர் ஆஃப் எலெக்டடு இப்படி வந்துடும். இதான் எம்எல்ஏ ஓட்டு எம்பி ஓட்டு. இந்த ஓட்டுகள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கும்போது அதிக பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு அதிக ஓட்டும், கம்மி பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு கம்மி ஓட்டு வரும். தட் இஸ் கால்டு ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன், விகிதாச்சார முறை. அடுத்த மெத்தடு சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம். இந்த ரெண்டு மெத்தடுமே உண்டு பிரசிடென்ட் எலெக்ஷனில். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம் அதை பற்றி சொல்ல போகிறேன். ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு அதை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம ஊரில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும்? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங். ஐபிஎல்லில் ஒரு ரன்னு கூட எடுத்தால் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிடுறாங்கல்ல, அந்தமாரி என்னது
எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் ஒரு ஓட்டு கூட வாங்கினா ஜெயிச்சிடலாம்.